தெய்வமே நீ நான் இன்டர்வியூக்கு போறேன், கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லி எப்படியாவது நான் செலக்ட் ஆயிடணும், நீ தான் எனக்கு உதவணும். நான் போயிட்டேம்மா. அப்ப சரி போய் சகன சந்தானத்தை பார்ப்போம். சகன சந்தானமா? அவரு அவர் தாண்டா சகுன சந்தானம். சகுன சந்தானம்னா அவர் தாண்டா சகுனம் பாக்குற டாப்பு. ஓ அப்படியா, என்ன விஷயம் சொல்லுங்க ஐயா. இந்த மாதிரி அண்ணன் இன்டர்வியூக்கு போகலான்னு வீட்டை விட்டு வெளியே பூனை குறுக்கால போயிடுச்சியா? நீங்க தான் நம்ம ஊர்ல சகனம் பாக்குற டாப்பா தெரிஞ்சு பாட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கயா. மலைய கூப்பிடுறா பூனை இடது பக்கம் வலது பக்கம் வச்சா டேய், இந்த சகன சந்தானங்களை பழச்சிக்கிற பூனை குறுக்க போனா சகனம்டா, எந்த காரியம் விளங்காதரா? இன்றி போனா சகனம் மாட்டான்டாவே. யோ நிறுத்தியா, அந்த காலத்துல பூனை குறுக்க போச்சுன்னு சொல்லிட்டு குடியிருப்பு பகுதிகள் இருக்குன்னு அர்த்தம். போருக்கு போறவங்க அதனால ஒதுங்கி போவாங்க. நாளாக நாளாக பூனை குறுக்கல போச்சுன்னா காரியம் விளங்காது, நீங்க எல்லாம் மாத்தி வச்சுட்டீங்கடா. யோ இன்றி கிளம்புடா, நீங்க படிச்சிருக்கல செலக்ட் ஆயிருக்கணும். பாத்துருவோமா பாத்துருவோமா, அவன் செலக்ட் ஆயிட்டானா நீ சகனம் பாக்குறதே நிப்பாட்டி வரணும். என்னடா புடி, உன் பேர் என்னப்பா? என்ன மியாவுன்ற? சரியில்லையே. சரி பார்த்து பக்குவமா பதில் சொல்லு. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ம், நான் செட் பண்ண விசிட் பண்ணதான் ரொம்ப ஜாஸ்தி. ம், கரெக்டாக பதில் சொல்லணும். பேர் என்ன? பேர் தருண். சரி ஓகே, இப்போ நான் ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன் உண்டை நான் கேட்க போகிறேன். இதுக்கு மட்டும் நீ சரியாக பதில் சொல்லிட்டேன்னா யூ ஆர் அப்பாயிண்டட். ஓகே. பகுத்தறிவின் தந்தை, மூடநம்பிக்கையை ஒழிக்கணும்னு போராடின பெரிய தலைவர் யார்? என்னடா பதில் சொன்ன?
ஈவேரா பெரியார். அப்படி சொல்றா, அந்த பேரை சொல்லும் போது அந்த கெத்து இருக்கணும். யூ ஆர் அப்பாயிண்டட். நான் சகுனம் பார்க்க மாட்டேன், மன்னிச்சிருங்கடா. அதானே நானும் சொல்றேன், இந்த சகுனம் சகுனம் சொல்லி ஏகப்பட்ட வாய்ப்பை இழந்துட்டான். இந்த பாலா போன சகுனத்தை பார்க்காம நம்ம வாட்டி நம்ம வேலையை பார்ப்போம், எல்லாம் நல்லது நடக்கும்.